ஹாய் ஹலோ வெல்கம் டேர்னிங் சன்செடி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஸோ இன்றைக்கி நடந்த ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் எக்ஸாம் ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட ஒரு ரிவ்யூ அப்படின்னா சொல்லலாம் ஆன்லைன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க டாபிக் வைஸாக எது வேணால் சொல்லலாம் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸாம் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போர் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ டஃப் அப்படின்னு நான் நானே சொல்லுவேன் ஏன்னா நண்பர்களும் கமெண்ட் பண்ணதும் அதே தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பேரும் ஸோ நீங்கள் கொஷின் நீங்கள் நாள் எக்ஸாம் வந்து மோசமாக தான் போனிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்த வரைக்குமே எனக்கும் அப்படி தான் தோணுது அண்டு தேர்டு ஷிஃப்ட்டு வந்து கொஷின்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அண்டு மத்தபடிக்கே மற்ற இரண்டு ஷிஃப்ட்டையும் சொல்லணும் அப்படின்னா ஸோ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக அப்படி இல்லை ஸோ நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையுமே இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இங்கிலீஷ்லேயும் டாபிக் வேஸாக நம்ம அனலைஸ் பண்ணலாம் வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுதணுங்க இன்றைக்கி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்டு அந்த ஷிஃப்ட்டு ஒன்றுக்கான மொத்த அனலாயசிஸுஸுமே நம்ம நம்மளோட இங்கிலீஷ் சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துக்கோங்க ஷிஃப்ட் ஒன்றில் கம்ப்ளீட்டான எல்லா கொஷின்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா கொஷனுமே கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓவரால் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க குட் அட்டாம் பார்த்தோம் அப்படின்னா பதினே பதினாறுலேருந்து பதினேழு கொஸ்டின்ஸு அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஈஸி டு மாட்ரேட் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பதினொன்னுலேருந்து இருபத்தொரு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி டு மாட்ரேட் தான் கேட்டிருக்காங்க அண்டு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் பதினாறுலேருந்து பதினேழு கொஷ்டின்ஸு அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஈஸி தான் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த எக்ஸாம்லேருந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க நீ நடந்த எக்ஸாமில் ஓவரால் ஈஸி அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து அதிகமாக இன்றைக்கி எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி அவ்வளோதான் படித்தவங்களுக்கு ஈஸி ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு டஃப் கஷ்டம் இப்படியாக தான் சொல்லிடலாம் ஸோ ஒவ்வொரு நாளிலும் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஷின்ஸும் மாறி மாறி தான் கே கேட்பாங்க ஸோ லக்கை பொறுத்து தான் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்றைக்கி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு எக்ஸாம் ஈஸியாக இருந்திருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து அவங்கள லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்மளே நேரம் அவ்வளோதான் அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்புறம் இங்கே மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ அண்ட் எஸ்சியில் வந்து பார்த்தேன் அப்படின்னா டூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஈஸி டு மாடேட்டை தான் வந்து கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க இது ஷிஃப்ட் டூவில் நடந்த எக்ஸாம்ஷனோட அனலிசிஸ் நம்ம டாப்பிக்ஸாக பார்த்துட்டு இருக்குது ஸோ மென்சுரேஷனில் வந்து இரண்டுலேருந்து மூன்று கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து இரண்டுலேருந்து மூன்று கொஷின்ஸ் அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் ப்ராப்ளம் அண்ட் ஆன் ஏஜ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அதுவும் ஈஸி அப்படின் தான் கொடுத்துருக்காங்க டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து கொஷின்ஸ் கேட்கல இது வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் நடந்தது ரேடியோ கொஷின்ஸ் வந்து ரேடியோ சம்மந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்கல அந்த பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து இரண்டுலேருந்து மூன்று கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அந்த ஆவரேஜில் வந்து எந்த கொஷின்ஸ் கேட்கல ஸோ அடுத்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் ஈஸியாக தான் இருந்திருக்கு ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ்லேயும் மூணுலேருந்து நான்கு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து மேத்தமெட்டிக்ஸை பார்த்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க ஈஸி அப்படின் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ எக்ஸாம் எழுதுனவங்க ஈஸியாக இருந்துச்சா உங்களுடைய தாழ்வான கருத்துக்கள் அனைத்தையும் கீழே கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்கள் அனைவரும் அதையும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கும் அதை சொல்லுங்கள் ஆப்படைய ரீசனிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சையலாஜிஸில் எங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலவங்க வெண்டைக்கரமில் ரெண்டுலேருந்து மூன்று கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் கால்குலேஷன்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்கல அப்புறம் இரவு ரெண்டு இமேஜ்லேயும் வந்து மூன்று கொஷின்ஸ் கேட்டுறாங்க அதுவும் ஏசி எல்லாமே ஏசி ஏசின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓடன் டவுட் அதில் ரெண்டு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ கோடிங் அண்ட் டீ கோடிங்கில் இரண்டுலேருந்து மூன்று கொஷின்ஸ் ஈஸியாக கேட்டிருக்காங்க அனாலஜி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கொஷின்ஸ் கேட்டு கேட்டிருக்காங்க ஸோ நம்பர் சீரீஸ் ஸோ பார்த்தேன் சீரிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் அதில் பார்த்தேன் அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்புறம் டைரெக்ஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் கிளாக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கொஷின்ஸுக்கு வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்டு அசிம்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கொஷின்ஸ் மாட்ரேட் தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் அதாவது பார்த்தீங்கன்னா அண்டு ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கொஷின்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈஸி டு மாடேட் தான் அந்த அப்டென்டரி சைன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது சொல்லணும் அப்படின்னா சிலபஸ் என்ன இருக்கோ அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க ஒன்றும் பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஆப்டன்டரி சைன்ஸில் ஒன்றும் இல்லை சயின்ஸ் ஒருத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிகள் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு கொஸ்டின்ஸ் ஈஸி டு மாடேட்டாக தான் கேட்டுருவாங்க கெமிஸ்ட்ரி ஆறுலேருந்து ஏழு கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருக்காங்க பயாலஜிகள்னு பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஐந்துலேருந்து ஆறு கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் ஈஸி டு மாடேட்டாக கேட்டிருக்காங்க அண்டு டோட்டலாக பார்த்தோன்னா இருபது கொஷ்டின்ஸ் ஸோ ஈஸி டு மாடேட்டே தான் கேட்டிருக்காங்க அடுத்து ஷிஃப்ட்டு ஒன்னில் நடந்த எக்ஸாமினேஷனில் வந்து ஜென்ரல் பொது அறிவு ஸோ மற்றும் நடப்பு நிவாரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தோம் அப்படின்னா மனித ஆணி இனப்பெருக்க ஒரு பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எறும்புகள் பற்றிய ஆய்வுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் பாஸ்பரஸ் என்ற எலக்ட்ரான் என்ன அப்படின்ற கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க முழுசாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்காது நமக்கு இன்றைக்கி எக்ஸாம் நடந்ததுனால நீயோட கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ பல வெப்சைட் வந்து விசிட் பண்ணி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக எடுத்து தான் இங்கே ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலு அடையில தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க இப்போதைக்கு வந்து நமக்கு கிடைக்காது தேடினாலும் கொஞ்சம் போக போக அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவாங்க அடுத்தடுத்த எக்ஸாம் வரவங்களுக்கு ப்ரீவேஸர் கொஸ்டின் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆன ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் அடுத்த எக்ஸாம் வரும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க அவ்வளோதான் அப்புறம் பொது வெளி ந நடப்பு நிறுவனம் கரண்ட் அஃபர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹண்டாய் பிராண்டோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஹண்டை கார் நிறுவனம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தூதர் யாருன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் டிசிஎஸின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஆசிய விளையாட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்டு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஷிஃப்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கிடச்சிருந்துச்சு இதில் பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்பிஎன் பட்டியலும் முதலிடம் உள்ள வீரர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்புறம் பொருளாதார காலப்பட்டியல் தொடர்பான ஒரு கேள்வி மற்றும் கோடைக்கால பார ஒலிம்பிக் இரண்டாயிரத்து பதினாறு வந்து எங்கே நடைபெற்றுச்சு ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்து பதினாறுலேயும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீன் மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லூம்பா கேரளா ப்ராப்ளம் ஆனதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்புறம் அப்புறம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐவரி கொஸ்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து அதிகம் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இருளின் ஒரு தவறு அப்படின்ற ஒரு அதை எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்டிகல் புக்கை எதாவதுனா இருக்கலாம் மாதிரி கொஷ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டு சிறந்த புக்ஸு இந்த மாதிரி முக்கியமான புக்ஸ் அண்டு ஆர்டிக்கல் எழுதினவங்களுடைய லிஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இரண்டு கொஸ்டின்ஸ் குறையாமல் வந்து கேட்குறாங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை கொடுத்துடலாம் அப்புறம் வேறு எந்த உலகமும் அப்படின்ற இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க மூன்றாம் ஷிஃப்ட் வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் ஸோ கரண்டபாஸை பார்த்தோம்னா கலீலிய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோடைய இயக்கம் திசையிலேருந்து எந்த சக்தியும் வரை ஒரு உடல் அதன் வேகம் மற்றும் திசை வேகம் மாற்றம் அது கொஷின்ஸ் வந்து முழுமையாக கிடைக்கல அது என்ன சென்டென்ஸ்னு எனக்கே புரியலை அடுத்து கரண்டஃபாஸ வரையும் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கத்தின் நிதி மந்திரி யார் அப்படின்னா அமித் மித்ரா தேர்டு ஷிஃப்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வித் ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு மேற்கு வங்கத்தின் நிதி மந்திரி யாருன்னா அமித் மித்ரா அப்புறம் வாஸ்கோடகம்மா இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்றா அதெல்லாம் பழங்காலத்து கொஷின்னு அதுவும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு வந்தார் வாஸ்கோட அம்மா இந்தியாவுக்கு வந்தது அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சந்தோஷ் டிராஃபி என்ற யாருன்னு கேட்டிருக்காங்க கேரளா அப்புறம் இம்மார்டல் இந்தியா புத்தகத்தை எழுதி வந்து யாருன்னு கேட்டிருக்கோங்க ஸோ அமிஷ் திரிபிரியா அமிஷ் திரிபாதி ஓகேங்களா இந்த புக்கு எழுதுனவங்களோட லிஸ்ட் நம்ம அடுத்தவடியில் கவர் பண்ணிடலாம் இந்தியாவில் வந்து அதிக அணை கொண்ட பெயர் என்னென்னு கேட்டுக்கோங்க டிகி ஸ்ரீ அணி டிகிரி அணி ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லோக்சபாவின் துணை பேச்சாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க என் தம்பிதுரை மற்றும் அடுத்த கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சர்ஷா கலர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசார் சாராம் சமாதி அதாவது சர்ஷா கலர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பசார் ச சமாதி அடுத்து அமெரிக்க இந்தியா வணிக மன்றத்தின் தலைவர் யாருன்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து தேர்டு ஷிஃப்டில் நடந்த கொஷின்ஸு ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ஈஸி ரொம்ப ஈஸியாக அப்படின்னா சொல்லவே முடியாது நண்பர்களோட கமெண்டும் அதிகப்படுத்த கமெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் பற்றலை அப்படின்னா சொல்லியிருந்தாங்க டைம் பத்தாதுக்கு வந்து நீங்கள் வந்து வேட் டு டிஎன்பிசி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் மட்டும்தான் தமிழுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அது சப்ஜெக்ட்டு அதாவது சிலபஸ் படி அப்படின்னுடைய ரீசனிங் எல்லா கொஸ்டின்ஸ் வந்து உங்களை ஆன்லைனில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸாம் மாதிரி மேலே டைம் ஓடிக்கிட்டு இருக்கும் அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிட்டு டோட்டல் வந்து ஃபைல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸ்ப்ளேஷன் கிடைக்கும் இங்கிலீஷ் அண்டு தமிழில் இரண்டு லாங்குவேஜும் அவைலபிளாக இருக்குது ஸோ வே டூ டிஎன்பிசி டாட் காம் ஓகேங்களா அதில் போய் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மேலும் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் இந்த எக்ஸாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்ம போட்டலாம் ஏன்னா பல நம்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்ம தனியாக அப்லோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கான வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் நம்மளோட இங்கிலீஷ் சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இனியோர எக்ஸாமுக்கான பார்த்தீங்கன்னா குரூப் டி மற்றும் ஆர்பிஎஃப்க்கு தான் மொத்த வீடியோ இனிமேலே வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம் வீடியோ நம்ம ஷேர் பண்ண வந்துடுறாயிங்க தேங்க்யூ